முதலாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் மாணவர்களே நம்ம இன்னைக்கு மெய் எழுத்துக்களை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு சில எழுத்துக்களை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஈ எர் இல் இவ் இழ் இல் என்ற எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம் புள்ளி வச்ச எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஈ என்ற எழுத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நாய் ஈ பாய் ஈ மிளகாய் ஈ நாய் நாய் எப்படி குறைக்கும் லொல் லொல்னு குறைக்கும் ஈ பாய் பாய் எதுக்கு யூஸ் ஆகும் படுத்து தூங்கிறதுக்கு அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் மேட்டுன்னு சொல்லுவோம் ஈ மிளகாய் மிளகாய் கழித்தா எப்படி இருக்கும் காரமாக இருக்கும் ஒரு முறை சொல்கிற நாய் பாய் மிளகாய் வெரி குட் இப்போ இரு என்ற எழுத்தை பற்றி படிக்கலாம் இர் இளநீர் இளநீர் குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இர் ஏர் ஏர் யார் வச்சுருப்பாங்க ஃபார்மஸு வச்சுருப்பாங்க இர் வேர் ஒவ்வொரு செடியிலையும் வேர் இருக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது மண்ணுக்கு அடியில் தான் அது இருக்கும் ஓகே இர் இளநீர் ஏர் வேர் இப்போது இல் என்ற எழுத்தை படிக்கலாம் இல் மயில் இல் முயல் இல் அணில் திருப்பி ஒரு முறை சொல்ற முயல் மயில் அணில் ஓகே இப்போ இவ் எழுத்த பார்க்கலாம் இவ்வந்தி இவ் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வச்சு என்ன பண்ணுவாங்க பாயாசம் பண்ணுவாங்க வெரி குட் சே ஒன்ஸ் அகேன் இவ் சா செவ்வந்தி இவ் செவ்வானம் இவ் ஜரிசி இப்போ இல் என்ற எழுத்தை நம்ம பார்க்கலாம் இல் யாழ் யாழ்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல் தாழ்பால் இல் கேழ்வரகு கேழ்வரகு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் யாழ் தாழ்பால் கேழ்வரகு இப்போ இல் என்ற எழுத்தை படிக்கலாம் இல் முல் இல் தேல் இல் வாழ் முல் தேல் வாழ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம் இப்போ உரிய படத்தை இணைப்பேன் இப்போ மேலே ஒரு எழுத்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த படத்தை கொடுத்துருப்பாங்க இந்த படத்தோட இந்த எழுத்து எந்த படம் மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொய்யா முட்டை சீப்பு இதில் எதில் ஈ என்ற எழுத்து வருது வெரி குட் கொய்யா அடுத்து எர் என்ற எழுத்து எர் செவ்வந்தி ஏர் பழம் இதில் எது வரும் ஏர் ஓகே அடுத்தது எழுத்து பல்லி பூண்டு மான் எதில் இந்த இல்லின்ற எழுத்து வருது பல்லி வெரி குட் அடுத்தது இவ் செவ்வானம் புத்தகம் வண்டு செவ்வானம் இவ் அடுத்தது இழ் யாழ் பானை மரம் வெரி குட் யாழ் அடுத்தது இல் கேரட் கத்தி தேல் எதோட மேட்ச் ஆகும் தேல் வெரி குட் இப்போது ஒரு சில வார்த்தைங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே அதனுடைய எழுத்துகள் கொடுத்துருக்காங்க எந்த வார்த்தையோட இந்த எ எழுத்து மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க முயல் தாழ்பால் தேல் தேர்து மிளகாய் செவ்வந்தி கீழ இப்போ ஈக என்ன வரும் வெரி குட் மிளகாய் இர் தேர் வெரி குட் அடுத்தது இல் இல்லுக்கு என்ன வரும் முயல் அடுத்தது இவ் இழ் இழ் தாழ்பால் வெரி குட் அடுத்தது இல் தேல் வெரி குட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம் இப்போ எழுதும் முறை அறிவேன் அடுத்தது எழுத்தோவியம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கிரயான்ஸ் எடுத்து அழகாக மேலேயே நீங்கள் அழகாக எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதனுடைய வடிவம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது எழுதி பழகுவேன் இதே இதுவும் நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து அழகாக இது மேலே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ கோட்டோவியம் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் உங்கள் நீங்கள் ட்ராயிங்கு அழகாக வளைஞ்சி பழகணுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் இ இல் இல் இவ் இல் இர் இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட எது மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் வரையணும் இதில் இல் ஈ கொடுத்துருக்காங்க அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த நாய் படத்தை கொண்டு போய் இங்கே வரையணும் அடுத்தது இல் தேல் அடுத்தது என்ன எழுத்து இல் இல்லுக்கு என்னம்மா வரும் முயல் அடுத்தது யர் தேர் இழ் யாழ் லாஸ்ட்ல இவ்வ இவ்வுக்கு என்ன வரும் செவ்வந்தி வெரி குட் இப்போ நிரப்புக நிரப்புகளை இது என்னம்மா படம் இது மிளகாய் வெரி குட் ஸ்பெல்லிங் மீ ல கா இப்போ இங்கே என்ன வரும் ஈ மிளகாய் அடுத்தது இது என்னம்மா இது முல் முள் அடுத்தது இது என்னது இது முயல் 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 அடுத்தது யாழ் யா இழ் யாழ் அடுத்தது செவ்வாணம் சே வா இம் செவ்வாணம் அடுத்தது வேர் வே ஏர் வேர் குழந்தைகளே நீங்கள் என்ன பண்ணணும் நான் உட்காந்துட்டு டெய்லி தமிழை படித்து படித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தமிழ் நல்லா மனசில் பதியும் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்